எம்எல்எம். இது ஒரு ஏமாத்து தொழில், மோசமான தொழில், பித்தலாட்டம். அப்படித்தான் நானும் நினச்சிட்டு இருந்தேன். எங்கள் எம்டி என்னை பார்த்து கேட்டார், இதை ஏன் நீ மாற்றக்கூடாது, உன்னால் முடியும்னாரு. அதை நான் நம்பினேன். அப்படி நம்பினதுனால தான் நான் இங்கே நிற்கிறேன். என்னோடய பிஎம்டபிள்யூ கார் வெளியில் நிற்குது. பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இது ஒரு அற்புதமான தொழில். பணம் இப்போ வாழ்க்கைக்கு எவ்வளோ முக்கியம்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. ஆயிரக்கணக்கான வருஷமாக பெரியவங்க நூற்றுக்கணக்கான பழமொழியில் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு அரசியல்வாதி மக்களோட சிந்தனையை ஜெயிச்சு தனக்கு தேவையானதை சாதிக்கிறான், பணக்காரனாகிறான். ஒரு முதலாளி தன் உழைப்பை பயன்படுத்தாமல் மற்றவங்க உழைப்பை பயன்படுத்தி அவனும் பெரிய பணக்காரனாகிறான். ஒரு பெரு வியாபாரி இந்த ரெண்டு பேரையுமே உபயோகித்து தன்னோட தொழிலை நஷ்டமடையாமல் எப்போவுமே பணக்காரனாக இருக்கான். இப்போ நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இவங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணி தேவையானதை கற்றுக்கிட்டிங்கன்னா இந்த ஸ்கீமில் ஈஸியாக ஆள் சேர்த்துடலாம். எம்எல்எம்ஐ பொறுத்த வரைக்கும் பணம் உங்கள் காலடியில் கொட்டி கிடக்கு, அதை அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எங்கேயும் எதுக்கும் க்யூ தான். க்யூவை ஜெயிக்கணும்னா அதுக்கு பணம் வேணும். இப்போ சொல்லுங்கள், க்யூவில் நிற்க போகிறீங்களா இல்லை க்யூவை உங்கள் முன்னாடி நிப்பாட்ட போகிறீங்களா? வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கணும்னா என்ன வேணும்? இந்த உலகம் உங்களை மதிக்கணும்னா உங்களுக்கு என்ன வேணும்? உங்களால் முடியுமா முடியாதா? தட்ஸ் தி ஸ்பிரிட் மை பாய்ஸ், தட்ஸ் தி ஸ்பிரிட். இப்போ இந்த ஸ்கீமை பிளாட்டினம் குமாரும் டைமண்ட் போஸ்கோ பாயும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. காய்ஸ் டேக் ஓவர் ப்ளீஸ். மிடாஸ் டச் எம்எல்எம். மிடாஸ் டச்னா என்ன? மிடாஸ்ங்கிற பேர்சிய மன்னன் எதை தொட்டாலும் தங்கமாக மாறுமாம். அதே மாதிரி நம்ம கம்பெனியும் எந்த பிஸ்னஸை தொட்டாலும் தங்கமாக மாறும். நம்மளுடைய பெருமைக்குரிய அறிமுகம் மேஜிக் பேர்ஸ். இது பார்க்க உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும், ஆனால் முழுக்க முழுக்க மருத்துவ குணம் வாய்ந்த தண்ணீர். இது அமெரிக்காவில் ஒரு ஏரியிலேருந்து எடுத்து இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அந்த ஏரி 10,000 கோடி ரூபாய்க்கு ஏலம் போயிருக்கு. இதை நெட்டில் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இதில் மொத்தம் 1,000 துளிகள் இருக்கு. 1 துளி 1 ரூபாய், 1,000 துளி 1,000 ரூபாய். முதல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட கைகளை இப்படி முன்னாடி நீட்ட முடியாது, பயங்கரமாக நடுங்கும். இந்த தண்ணியை டெய்லி 1 துளி தண்ணியில் கலந்து குடித்தேன். இப்போ என்னுடைய கரங்கள் இரும்பு மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், இந்த தண்ணீர் கேன்சரை குணப்படுத்தும் நிரூபிச்சிருக்காங்க. வாங்க வாங்க, ஃப்ரீயாக சாப்பிடுங்க. அவங்களுக்கு கொஞ்சம் ஃபிஷ் வைங்க. நல்லா சாப்பிடுங்க சார். டீ மாப்பிள, வெறும் சொத்தி இப்படி திங்காத மாப்பிள. அந்த பக்கம் ஸ்வீட்டு சேலாடில் இருக்கு, ஒரு இப்படி பிடிச்சிடலாம். ஆமாடா மாப்பிள, சோத்தி எப்படி போடுறான், ஏன்னா பெரிய கம்பெனியாக பையன் போடுறா. சந்திரும் சந்திரும்டா, கண்டிப்பாக சந்திரும் சந்திரும். என்ன ரூபாய் பொண்ணுக்கு அட்வான்ஸ்லாம் பண்ணிட்டீங்களா? காரணம் இல்லாமல் ஏதாவது செய்வேன் போஸ்கோபாய், விஷயம் இருக்குது. இல்லையே, பொண்ணை பற்றி பேசும்போது முகம் மாறுதே குருபாய். கலெக்ஷன்லாம் எப்படி போயிட்டுருக்கு? பெருசாக இல்லை. எதுக்கு அட்வான்ஸ்ன்னு கேட்டிங்களே, எல்லாம் கலெக்ஷன் அதிகப்படுத்த தான். கலெக்ஷனை அதிகம் பண்ண அந்த பொண்ணு என்ன பண்ண குருபாய்? என் பேர் பானு, எங்கள் ஊர் வடமங்கலம். முதல்ல நான் ரொம்ப கூச்ச சுபாவமாக இருந்தேன். ஆனால் எம்டி ஸ்பீச் கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஏ மேலே ஒரு நம்பிக்கை வந்துருச்சு. ஹார்ட் ஒர்க் பண்ணேன், இப்போ 51 பேரை சேர்த்துருக்கேன். இப்போ நான் சில்வர் ஆகிட்டேன், அடுத்து கோல்டு பிளாட்டினம் க்ரௌன் ஆகணும். அதான் என் ட்ரீம். நன்றி. ப்ளீஸ் கிவ் ஹர் எ பிக் ஹேண்ட். எப்படி மேடம், 3 நாள் 50 பேர் அடுத்ததா நம்ம கம்பெனி பேஸ்ட் ஆயில் சோப் எல்லாத்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். இந்த பேஸ்டோட விலை 200 ரூபாய். இது மற்ற பேஸ்ட் மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக யூஸ் பண்ணால் போதும். அதோட ஒரு மாத்திரை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். அந்த மாத்திரையோட விலை ஜஸ்ட் 2000 ஒன்லி. இது சுகரை கண்ட்ரோல் பண்ணுற வல்லமை கொண்ட மாத்திரை. வாமா, இது ஒன்று போதும், காசு உன் காலிக்கில் கொட்டி கிடக்கும். என்ன காசா? இப்போ இல்லையா, ஒன்றும் அள்ளி எடுக்கிறதும் கிள்ளி எடுக்கிறதும் உங்கள் கையில் தான் இருக்குது. மேஜிக் பேர்ல். மாதம் 25,000 ரூபா சம்பாதிக்கிறேன், சொந்தக்காரனாச்சே, அதான் உனக்கு சேர்த்துலான்னு பார்க்குறேன். ஒழுங்காக சேர்ந்துக்கோ. இந்த மருந்து கேன்சரை குணப்படுத்துமா, எய்ட்ஸுக்கே இதை பயன்படுத்தலாமான்னு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்களெல்லாம் யார் இங்கே கூட்டிட்டு வந்தது? கேர்ள்ஃப்ரெண்ட். தப்பு, உங்களை இங்கே கூட்டிட்டு வந்தது கடவுள். கடவுள் கொடுத்த வாய்ப்பு இது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் என்ற வருமானம் 1,800 ரூபாய், வாடகை வீடு, ரொம்ப கஷ்டம். அப்போ தான் எம்டியை மீட் பண்ணேன். அவர்கிட்ட என்னோட கஷ்டத்தை சொன்னேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு அம்பானி, டாடா பில்லா, பில் கேட்ஸ் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு. அதை நீங்க உணரணும்னா உங்களுக்குள்ள இருக்கிற எரிமலைய அன்லாக் பண்ணுங்க. அன்லாக் எனர்ஜி. உங்களை ஜெயிக்க இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு சொல்லி போராடுங்க சார்.
பேசினேனா? நீ இனிமே ஸ்டேஜ்ல பேசாத பானு. ஏ சார், விட்டா என்னைய காலி பண்ற போல இருக்கு சார். போங்க சார். I'm royal, all the way from Canada. Actually, I'm 110 years old. Tell them. என்னுடைய பெயர் ராயல். நான் வந்து கனடால இருந்து வரேன். எனக்கு வயசு 110. ஆனா இந்த மேஜிக் பல் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 60 வயசு போல தான் தெரியுதுன்னு சொல்றாங்க. Many young ladies are coming forward to marry me. சொன்னா நம்ப மாட்டீங்க. இப்ப கூட சின்ன வயசு பொண்ணுங்கலாம் என்ன கல்யாணம் பண்ணிக்கிங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்றாங்க. பார் சங்கம், ஃபாரின் கம்பெனி. அப்படியா? எங்களுக்கு 400 பிரான்ச், 200 நாட்டில் எங்களுக்கு பிரான்சஸ் இருக்கு. அங்க பார் எவ்வளவு பெரிய ஆபீஸ். பக்கத்துல பார், ஃபாரின் டைப் பாத்ரூம். இந்த மேஜிக் பேர்ட்ஸ் வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உன் நரம்பு தளர்ச்சி பூரா நின்று மண்டையில குட்டின முடியலாம் மலைக்கும். அதை விடு, நாலு வகை ஊருக்கே நீ தான் இன்சார்ஜ். இவர் பார்க்கறதுக்கு கரடமோட வீச வச்சு கிராமத்துல இருந்து வந்தவர் மாதிரி தெரியுதா? இவர் தான் உழைப்பால் உயர்ந்த ஜூனியர் அம்பானி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் நான் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு இருந்தேன். எம்எல்எம் மீட்டிங் அட்டன் பண்ணேன். 2 மாசம் கழிச்சு என் மேனேஜர் கிட்ட ஒரு கவர் கொடுத்தேன், என்னோட ராஜினாமா லெட்டர். கவரை பிரிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு கேட்டார். ஆமா சார், எம்எல்எம் பைத்தியம் பிடிச்சிருக்கு. அதே மாதிரி எம்எல்எம் பைத்தியம் உங்க எல்லாருக்கும் பிடிக்கணும். ஆஃபீஸ் வாடகை 2 லட்சம் ரூபா, மீட்டிங் நடத்தின செலவு 6 லட்சம் ரூபா, கோட் சூட் வாடகை 50,000 ரூபா. அட பாவீங்களா, ஒரு 10 கோட் தாங்கிறானா கேட்டிங்களாடா? சரி, மொத்தம் எவ்வளோ கலெக்ஷன்? 90 லட்சம் ரூபா. இந்த ஊர் மக்கள் டோட்டல் வேஸ்டா? நம்ம கொடுக்க வேண்டிய கமிஷன் லிஸ்ட்டு 5 லட்சம் ரூபா இருக்கு. இந்தா 15 நாளைக்கு அப்புறம் செக் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லு. எந்த பேங்கு? நான் சொல்றேன். ஊருக்கு போய் ப்ளீஸ்யா. இப்படி எத்தனை பேர் கிளம்புறீங்க? தர முடியாது போ. வண்டிக்குட்டி மாதிரி இருந்துக்கிட்டு படம் கேட்குறேன். பர்ஸ் அடிச்சிட்டானு சொல்லி தானே காசு கேட்டேன். கொடுத்தானா? இல்லை. கையில் என்னது? வாட்ச். என்ன விலை? 150 ரூபா. நான் சொல்கிற மாதிரி போய் அவனோட சொல்லு. போக மாட்டேன் போல இருக்கு. ஐயா இந்த வாட்சை பாருங்க, சிங்கப்பூர் வாட்ச். விலை 5000 ரூபா. உள்ளே தங்க முள் இருக்கு. இதை வச்சுட்டு ஒரு 500 ரூபா கொடுங்க. நான் ஊருக்கு போய் பணம் அமைச்ச பிறகு நீங்கள் திருப்பி கொடுத்தா போதும். 500 ரூபாலாம் தர முடியாது, 400 ரூபா தர முடியும். சரி பரவாயில்ல, கொடுங்க ஐயா. ரொம்ப நன்றிங்கய்யா. ஒருத்தனை ஏமாத்தணும்னா அவன் கிட்ட கருணை எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும். அதான் பேசிக்கேட்டுக்கு போன போட்டிருக்கேன். உங்களில் யாருக்கு நல்ல கெட்ட வார்த்தை பேச வரும்? ஹலோ டேய் பாடு, என்ன புரிய வைக்கச்ச? டேய் பாடு, அதிகாரமா சுப் கட் பண்ணிட்டான். திருப்பி போறேன். யாரா நீங்க? நீங்க சும்மா பண்ணுங்க. டேய் பாடு, யாரா சுச்ச சுச்ச பண்ணிட்டான். இந்த புடி பணி கொஞ்சம் சரியா போகும், அடிச்சு பாருனே. ஃப்ரீயா கட்டிங் கொடுக்குற மனசு மதுரக்காரன் வேண்டாம். வரும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பாக்குறதுல மதுரக்காரன் வேலை. ஒரு கட்டிங் வந்தவா மதுரக்காரன்? என்னக்கிடா கட்டிங் கூட விட்டுருக்கான், போடுறான். போதுமா, தண்ணி ஊத்தாமா அப்படியே குடுற. மதுரக்காரன் என்னக்கிடா தண்ணி ஊத்தி அடிச்சிருக்கான்? மதுரக்காரன் தண்ணி ஊத்தியே அடிக்க மாட்டான்டா.
கடைக்கு 12 மணிக்கு வண்டி கேட்டிருந்தாங்க. வாங்க வாங்க, முதல்ல உங்களுக்கு வெயிட்டிங். உள்ள உள்ள இந்த வழியா போங்க. வாங்க 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 வாங்க, பாதி வேலைக்கு தாங்க இந்த கடை தான். இந்த கடை தான், வாங்க வாங்க. யார் கடைக்கு போங்க பாத்தா? பாத்தியா அக்கா, இப்பவே எவ்வளவு கூட்டம்னு. இல்ல இடம் அப்படியே வச்சிரல. இல்ல உள்ள பின்னுக்கு வா, பின்னுக்கு வா, போ போ பின்னுக்கு வா. ஏய் ஏமாடா, ஏய் வச்சிரடா, ஏய் நின்றாங்க. என்ன ஓடி வா, எடுத்துடி வா. ஏய் தள்ளா வா, தள்ளா வா. போயா, அதே சீக்கிரம் வந்துரு, அதே சீக்கிரம் பாக்கி உள்ள விட்டறேன். தலைவரே கிளம்பி வாங்க, சமாளிக்க முடியல. டோக்கன் வண்டி வந்துருச்சு, வாங்க. பயந்து ஓடாத, நான் சொல்ற மாதிரி பண்ண போ. புரியுதாங்க. ஐயா, நார்த் பஜார் ரோட்ல கேர் ஜுவல்லரி ஒரு ஆஃபர் போட்டாங்க ஐயா. பப்ளிக் கூட்டம் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு இருக்குது ஐயா. அதை கண்ட்ரோல் பண்ண நம்ம பெட்ரோல் அங்க இருக்குது ஐயா. சரிங்க ஐயா. நீ என்ன கனகம் வாங்க போற? சீட்டு போட்ட காசு எடுத்துக்கிட்டு எட்ட விட சந்தி வாங்கலாம்னு வந்திருக்கேன். இவ்வளவு பெரிய கியூ நிக்குது, கிடைக்கவும் கிடைக்காதோ தெரியலே. சீட்டு மொத்தமா வச்சுட்டு ராஜஸ்தான்ல போய் செட்டில் ஆக போறேன் போல இருக்கு. தலைவரே, ஒரு டோக்கன் கலெக்ட் பண்ண முடியுமா? உடனே கிளம்பி வா. ஒரு டோக்கன் 2000 ரூபாய். ஒண்ணும் பிரச்சனை இல்லை, நான் கொடுத்துறேன். அப்ப சரி. காபி 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 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா 5 ரூபா. போ போ, முறப்படி போ, போயிட்டேரு. முறப்படி வா, முறப்படி போ. ஏன்டா இப்படி பேராசைப்படுறீங்க? எல்லாருக்கும் கிடைக்கும். நம்ம கடையில இவ்வளவு கூட்டமா? ஏங்க கொஞ்சம் வழி. என்னண்ணா இங்க ஒரே கூட்டமா இருக்குது. பாதி வலைக்கு தங்கம்னு ஆஃபர் போட்டா கூட்டம் வராம என்ன பண்ணும்? நைட்டோட நைட்டா சேட்டு பல வேலை பாத்திருக்கான். செல்லு சுவிச்சா பண்ணிட்டான். சரி, லேண்ட் லைனிங் போடுவோம். ஐயோ, காலையிலயோவா? ஹலோ, நான் ஹரி பேசுறேன். சொல்லு. கடை முன்னாடி ஒரே கூட்டம் அல்லுது, உடனே கிளம்பி வா. வர வர. அப்புறம் என்ன திடீர்னு இந்த மாதிரி ஒரு ஆஃபரை போட்ட? போனை வச்சிட்டானா? கடைபோறே.
செட்டியரையா, அரிதான பொருள் 4 கிலோ இருக்கு. நம்ம முதலீடு பண்ண போறதோ 10 லட்சம், கிடைக்க போவதோ 20 கோடிகளோ. 10 லட்சம் ஆயிட்டுங்களாடா. என்ன செட்டியரையா யோசனை? ஒண்ணுமில்ல, பண்ணிடுவோம். என் பாட்டில கேட்டுட்டு பாம்பேட்ட வாங்கிடுவோம். பாம்புன்னு சொல்லாதீங்க செட்டியரையா. அப்புறம் நம்ம வேணும்னா ஒரு பேர் வச்சிடுவோமா? எம்ஜிஆர் வச்சிருவோமா? ரொம்ப பழசா இருக்கு. ரஜினி, ரஜினின்னு வச்சிடுவோம். ரஜினே வச்சிருவோம். நாளைக்கு 10 மணிக்கு வாங்க, ரஜினி மேட்டரை முடிச்சிடுவோம். மகிழ்ச்சி செட்டியரை. மகிழ்ச்சி மகிழ்ச்சி, கரெக்டா டைமுக்கு வந்துட்டீங்க. நான் சொன்ன பார்ட்னர் இவங்க ரெண்டு பேர் தான். இவர் ராமநாதபுரம் கிரைம் இன்ஸ்பெக்டர், இவர் எஸ்ஐ. நீங்க சொன்ன ரஜினி மேட்டரை இவங்க கிட்ட சொல்லுங்க. அண்ணே, கோயிலுக்கு வந்துட்டு என் சாமி கும்பிட நிற்கிறான், வாங்க உள்ள போவோம். நீ வேணா போய் சாமி கும்பிட்டு வா, ஆனா கோயில் கேமரால உன் முகம் மட்டும் பதியாம பாத்துக்க. ஏன்? ஏன்னா அங்க மேல தெரியுது பார், கோபுர கலசம். அதத்தான் இன்னைக்கு ராத்திரி திருட போறோம். அதுக்குத்தான் அந்த 3 பேர் வந்திருக்காங்க.